வெல்கம் டு மெமரி லாஸ் தமிழ் சேனல். படத்துல மட்டும்தான் காமெடி பண்ண முடியுமா, அரசியல்லையும் எங்க கைவித்தைய காட்டுவோம் அப்படின்னு போட்டி போட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அரசியல்வாதிகள். இதுவரைக்கும் மெமரி லாஸ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பல கிளிக் பண்ணி எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களை மிஸ் பண்ணாம பாருங்க. பிரதமர் மோடியில இருந்து அமைச்சர் செல்லூர் ராஜு வரைக்கும் பல அரசியல்வாதிகளை எல்கேஜி ட்ரெய்லர்ல கலாய்ச்சிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. புதுமுகம் பிரபு இயக்கத்துல ஆர்ஜே பாலாஜி லால்குடி கருப்பையா காந்தியா நடிச்சிருக்க படம் தான் எல்கேஜி. இந்த படத்தோட போஸ்டர்லயே சிறப்பா தரமா வச்சு செஞ்சிருக்காங்க நம்மளோட அரசியல்வாதிகளை. ட்ரெய்லர்ல எடுத்த எடுப்புல ₹3000 கோடிக்கு சிலை வைப்பேன் அப்படின்னு மோடி சொன்னதை கலாய்ச்சிருக்காரு பாலாஜி. சிலை வைக்கிறதுக்கும் சீமைக்கு போறதுக்கும் காசு இருக்கும், சோறு போடுற விவசாயிகளோட கடனை தள்ளுபடி பண்ண காசு இருக்காது நம்ம கஜானால. நாமெல்லாம் டிரெஸ்ல இருந்து செருப்பு வரைக்கும் இம்போர்ட்டடாக்கும், நமக்கு என்ன கவலை? நாளைக்கு நம்ம பொற்கால ஆட்சியோட சாதனையை பத்தி சொல்ல இந்த சிலையாவது வேணாமா என்ன? ஒரு மாடு ஒரு மனுஷன் ரெண்டு பேரும் ஆபத்துல மாட்டி இருக்கும் போது யார காப்பாத்துவீங்க, நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டதும் துள்ளி குதிச்சு ஓடி வந்துருவாரு நம்ம யோகி ஆதித்யநாத். பாத்துப்பா மாட மாடுன்னு சொன்னா அவருக்கு கோபம் வந்துரும். அதுல குறிப்பா நம்ம நாஞ்சி சம்பத் பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ கேம் இட்ஸ் அ சீரியஸ் பிசினஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சீன் வரும். இந்த சீனுக்கு இவரை தவிர வேற யார போட்டாலும் சரியா இருக்காதுன்னு நமக்கே தெரியும். அவரை நாஞ்சில் சம்பத்துன்னு சொல்றதை விட இனோவா சம்பத்துன்னு செல்லமா கூப்பிடுறதுதான் அவருக்கே பிடிக்கும்னா பாத்துக்கோங்க. பாவம் தன் குடும்பத்தால இனோவா வாங்கி தர முடியல போல. அதான் டூ லீஃப் ஒரே தூக்கா தூக்கிட்டாங்க நாஞ்சில. தலைவரோட புகைப்படத்துக்கு மாலை போட்டு ஒருத்தர் கண்ணீர் சிந்துவதை பார்க்கிற பாலாஜி, அவரும் கண்ணீர் விடுறது மாதிரி நடிக்கிறது ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த தர்மா கோயில் விட்ட காட்சிதான் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச காட்சியா அமைஞ்சிருந்ததுன்னு சொல்லலாம். நம்ம சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜுவோட சாதனை பட்டியல்களை சொல்லவா வேணும்? அவரு நிலாவுக்கே சைக்கிள்ல போயிட்டு வந்தவராச்சே. ஊழல் ஆட்சி ஒழிக, பினாமி ஆட்சி ஒழிக அப்படின்னு வர்ற காட்சியை பாக்குறவங்க எல்லாம், நேரம் அவர் மட்டும் உயிரோட இருந்திருந்தா இந்த பாலாஜி எல்லாம் இப்படி பேசுவாரா அப்படின்னு சொல்றாங்க. சின்னம்மாவும் பெரியம்மாவும் சேர்ந்து பண்ணின சேட்டையெல்லாம் கேட்டிருந்தா அன்னைக்கு நிலைமையில நம்மளை யாரும் தமிழ்நாட்டுல குடி வச்சிருந்திருக்க மாட்டாங்க பாத்துக்கோங்க. சர்க்கார் படத்துல விஜய் ஓட்டு போட்டுட்டு வந்து விரல காற்றத கலாய்ச்சு பேசியிருக்காரு பாலாஜி. நம்ம ஊர் டிவில 100 நாள் ஷோ பண்ணினா சிஎம்ஏ ஆயிடலாம் அப்படின்னு மயில் சாமி சொல்றது நம்ம கமல்ஹாசனை பத்தி தான் எல்லாருக்குமே தெரியும். 100 நாள் அரசியல் பண்ணவராச்சே அவரு. நீங்க தமிழனே கிடையாது, ஹைதராபாத்ல இருந்த வந்தேரி தானே அப்படின்னு பத்திரிகையாளர்ல ஒருத்தர் பாலாஜியை பார்த்து கேக்குறாரு. அவரு வந்தேரின்னு யார சொல்றாருன்னு சீமானுக்கும் தெரியும், காலம் கடந்து அரசியல் பண்ற ரஜினிக்கும் தெரியும். கடைசியா வர்ற இஞ்சி இடுப்பழகி யோகா டீச்சர் தான் டாப் டக்கர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.